புயவனி புயவனி படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணூக்கி பார்த்திடுமே புயவனி புயவனி படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணூக்கி பார்த்திடுமே. பாத்திரம் நான் பேருத்து தள்ளாமலே நிரம்பே வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வேத பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே இறைவனே இறைவனே இணையில் இல்லாதவனே உரை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே உடைத்து என்னை உடமை ஆக்கிடுமே மேய்ப்பனே மந்தையை காப்பவனே மார்க்கம் அகன்ற என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நான் மயங்கியே மெய்வழி விட்டகந்தே கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே வானாளெல்லாம் உம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே புயவனே புயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கொடுக்கப்பட்டிருக்கும் இன்னொரு வரம் தீர்க்க தரிசன வரம். அந்நிய பாஷையின் வரத்தை குறித்தும் தீர்க்க தரிசன வரத்தை குறித்தும் இன்றைக்கு விசுவாசிகளின் நடுவில் பலவிதமான குழப்பங்கள் காணப்படுகின்றன, தவறான குழப்பமூட்டும் போதனைகளும் காணப்படுகின்றன. ஆகையினாலே திருமறை
இந்த வரத்தை குறித்து என்ன கூறுகிறது என்று கவனிப்போம். ஏற்கனவே அந்நிய பாஷையின் வரத்தை குறித்து வேத வசனங்களை நாம் படித்து விட்டோம். இப்பொழுது தீர்க்க தரிசன வரத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலும் 13 அதிகாரத்திலும் இந்த வரம் குறிக்கப்படுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரத்திலும் இது குறிக்கப்படுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரத்திலும் இது குறிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் ஆதி திருச்சபையில தீர்க்கதரிசிகள் இருந்ததை குறித்தும் நாம் திருமறையில வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11 அதிகாரம் 27 வசனம், அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். 28 வசனத்திலே அகப்பு என்னும் தீர்க்கதரிசி எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான் என்று வாசிக்கிறோம். இந்த அகபுவை குறித்து அப்போஸ்தலர் 21 வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 11 வசனம், அகபு என்னும் ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சியை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சியை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் என்றான். இங்கே அகபு முன்னால் நடக்கப் போவதை கூறி அறிவிக்கிறான் என்பது தெளிவாகிறது. பஞ்சம் உண்டாகும் என்று கூறுகிறான். பவுல் அதிகமாக எருசலேமிலே பாடுபடுவார் என்று கூறி அறிவிக்கிறான். தீர்க்க தரிசன வரம் கர்த்தருடைய செய்தியை பெற்று அதை விசுவாசிகளுக்கு எடுத்து கூறுவது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. சில சமயத்தில் அப்படி கடவுளிடத்திலிருந்து பெற்ற செய்தியை அவர்கள் எடுத்து கூறும்போது எதிர்காலத்தை முன்னறிவிக்க கூடும். ஆனால் இந்த தீர்க்கதரிசன வரத்தை குறி சொல்வதற்கு நாம் சமமாக்கிவிடக் கூடாது. எதிர்காலத்தை குறித்து அறிய வேண்டும் என்பதற்காக தீர்க்கதரிசன வரத்தை பெற்றவர்கள் என்று சிலரை நாடி செல்வது தவறாகும். யாருக்கு திருமணம் நடக்கும், யார் யாரை திருமணம் செய்து கொள்வார்கள், என்னுடைய மகளுக்கு மகனுக்கு யார் திருமணம் செய்வார்கள், அல்லது எனக்கு வேலை கிடைக்குமா என்றெல்லாம் நம்முடைய எதிர்காலத்துக்குரிய காரியங்களை இவர் முன்னறிவிப்பார், அவரிடத்திலே தீர்க்க தரிசன வரம் இருக்கிறது என்று எண்ணி ஒருவரை நாடி செல்வது அவரை குறி சொல்லுகிற ஒரு ஆளுக்கு சமமாக்குவதாகும். இது தீர்க்க தரிசன வரத்தை சரியானபடி புரிந்து கொண்ட ஒரு முறை அல்ல. தீர்க்க தரிசன வரத்தை சரியாக பயன்படுத்தும் ஒரு முறையும் அல்ல. தீர்க்க தரிசன வரம் கடவுளின் சித்தத்தை எடுத்துச் சொல்லும் வரமாகும். எதிர்காலத்தை முன்னறிவிப்பதானால் கடவுளின் சித்தத்தை அறிவிக்கும் முன்னறிவிப்பாக அது இருக்க வேண்டும். நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக மட்டும் இருக்கும் முன்னறிவிப்பாக அது வேங்கக்கூடாது. கர்த்தரின் சித்தம் நம் மூலமாய் செய்யப்பட வேண்டும். அவருடைய ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற வேண்டும். அவருடைய திருச்சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும், கட்டப்பட வேண்டும். அந்த சூழ்நிலையிலே அது முன்னறிவிப்பாக இருக்குமானால் மட்டுமே அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். இல்லையானால் நம்முடைய சுயநலத்தை மட்டும் குறிக்கும் ஒரு முன்னறிவிப்பாக இருக்குமானால் அது தீர்க்க தரிசன வரமாக முடியாது. ஒருவேளை உன் மகளின் திருமணத்தை குறித்து அல்லது உன்னுடைய மகனின் வேலையை குறித்து அந்த முன்னறிவிப்பு இருக்குமானால், உன் மகனின் திருமணத்தின் மூலமாகவோ உன் மகனின் வேலையின் மூலமாகவோ கடவுளின் திட்டங்கள் எவ்விதமாய் நிறைவேறும், அவருடைய திருச்சபை எவ்விதமாய் கட்டப்பட வேண்டும் என்பதையும் கூறி அறிவிக்கும் செய்தியாக இருக்க வேண்டும். கடவுளின் சித்தத்தையும் திட்டங்களையும் ஒதுக்கிவிட்டு உன்னை குறித்த ஒரு செய்தியாக மட்டும் அது இருக்குமானால், உன்னுடைய எதிர்காலத்தை குறித்த செய்தியாக மட்டும் அது இருக்குமானால் அது சரியான தீர்க்க தரிசனம் என்று நாம் அதை குறித்து சொல்ல முடியாது. இன்றைக்கு அநேகர் செய்யும் தவறு இதுதான். கடவுளின் சித்தத்தை தாங்களாகவே அறிந்து கொள்வதற்கு பதிலாக யாரோ ஒருவரை தங்களுக்கு குறி சொல்லுகிறவராக ஆக்கிக் கொண்டு அவரிடத்திலே போய் தங்கள் எதிர்காலத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். இது தீர்க்க தரிசன வரத்தை தவறானபடி புரிந்து கொண்டு பயன்படுத்துவதாகும். தீர்க்க தரிசன வரத்தை குறித்து தொடர்ந்து கவனிப்போம். பழைய ஏற்பாட்டிலேயே தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் சொன்னதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 15 அதிகாரம் முதல் வசனம், தேவனுடைய ஆவி ஓதேரின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினார். அவன் என்ன சொல்கிறான், இதோ யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் என்று கடவுளுடைய செய்தி எடுத்துச் சொல்லுகிறான் 2 வசனத்திலே. அதே போல
ரெண்டு நாளாகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்துல தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினதனால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன என்று கேட்கிறார். கடவுளின் செய்தியை எடுத்து கூறுகிறார். ரெண்டு நாளாகமம் 20வது அதிகாரம் 14வது வசனத்திலும் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம். சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவரான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னது, இதோ கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று எடுத்து சொல்லுகிறான். ஆம், கர்த்தருடைய செய்தியை அறிந்து எடுத்து சொல்லுவது தீர்க்கதரிசிகளின் பணியாயிருந்தது. இதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன வரமும் அப்படிப்பட்ட ஒரு வரம்தான். முன்னறிவிப்பு இருக்குமானால் அது கர்த்தருடைய செய்தியோடு சேர்ந்த முன்னறிவிப்பாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சீரிருத்தக்கூடிய, கடவுளண்டை திருப்பக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். சபையை கட்டக்கூடிய, சபையின் பக்தி விருத்திக்கான ஒரு வார்த்தையாக அது இருக்க வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிட்டு உலகப் பிரகாரமான வாழ்வுக்குரிய காரியங்களை பற்றி மட்டும் முன்னறிவிக்கும் முன்னறிவிப்பாக இருக்குமானால், நம்முடைய நன்மையை மட்டும் கூறி அறிவிக்கும் முன்னறிவிப்பாக அது இருக்குமானால், அதற்கும் குறி சொல்லுகிறதற்கும் வித்தியாசமே கிடையாது. ஆகினாலே அருமையானவர்களே, திருமறை தீர்க்க தரிசன வரத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்று நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்க்க தரிசன வரத்தை போதிக்கும் வரம் என்று சிலர் கூறுவார்கள். போதிக்கும் வரம் வேறு, தீர்க்க தரிசன வரம் வேறு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து பாருங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சீரேனை ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். போதகர்கள் வேறு, தீர்க்கதரிசிகள் வேறு என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. ஒரு ஆளுக்கு ரெண்டு வரங்களும் இருக்கலாம், ஆனால் தீர்க்கதரிசன வரமும் போதக வரமும் வேறு வேறான வரங்கள் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. தீர்க்கதரிசன வரம் இன்றைக்கும் உண்டு. விசுவாசிகள் நடுவில் திருச்சபையின் ஐக்கியத்தில பயன்படுத்தக்கூடிய ஒரு வரமாகும். தெய்வ சித்தத்தை கூறி அறிவிக்கும் ஒரு வரமாகும். இந்த வரம் சபையின் ஐக்கியத்தில, விசுவாசிகளின் ஐக்கியத்திலேதான் பயன்படுத்தப்படுகிறது என்று 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்திலே தெளிவாய் கூறப்பட்டிருக்கிறது. திருக்கு தரிசன வரத்தை பெற்றவர் எங்கோ இருக்கிறார், அவரண்டையிலே போய் நாம் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும், கடவுளின் சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆளை நாடிச் செல்வது அன்றைக்கு இருந்த வழக்கமாக நாம் வேதத்திலே வாசிக்கவில்லை. இது பல தவறுகளுக்கு நம்மை வழிநடத்தக்கூடும். சபையின் ஐக்கியத்திலே, விசுவாசிகளின் ஐக்கியத்திலே, கட்டுப்பாட்டிலே தான் இந்த வரம் பயன்படுத்தப்பட வேண்டும். இதை சரியானபடி புரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, தீர்க்க தரிசன வரத்தை குறித்து பலவிதமான குழப்பங்கள், தவறான எண்ணங்கள் இருக்கும்போது எங்களை நீர் உம்முடைய சத்தியத்திலே வழிநடத்தும் சுவாமி. குழப்பங்களுக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும். இதை சரியானபடி புரிந்து கொள்ள உதவி செய்யும். மூலமாக உம்முடைய சபையை நீர் கட்டி எழுப்பும். தெய்வ மக்களுக்கு உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். எங்களுக்கும் அதை குறித்து தெளிவித்தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். எழுப்புதல் தாரும், இன்றே என் உள்ளத்தில் தாரும். தேவா எழுப்புதல் தாரும், இன்றே என் உள்ளத்தில் தாரும். உயிரோட்டும் என் ஆத்துமாவை உம் சித்தம் நிறைவேற்றவே. உயிரோட்டும் என் ஆத்துமாவை உம் சித்தம் நிறைவேற்றவே. எழுப்புதல் தாரும், இன்று என் உள்ளத்தில் தாரும்.
ஜெயத்தை தாரும் பரிசுத்த சிந்தை எண்ணில் தாரும் பாவத்தின் மீது ஜெயத்தை தாரும் பரிசுத்தர் வைராக்கியம் தாரும் பரமன் இயேசுவை போலாகவே பரிசுத்தர் வைராக்கியம் தாரும் பரமன் இயேசுவை போலாகவே தேவா எழுப்புதல் தாரும் இன்றே என் உள்ளத்தில் தாரும் தேவா எழுப்புதல் தாரும் இன்றே என் உள்ளத்தில் தாரும் அன்பின் தூதனாய் அனுப்பிடுமே ஆத்தும வாஞ்சை எண்ணில் தாரும் அன்பின் தூதனாய் அனுப்பிடுமே தீரத்தின் வாசலில் இருக்கும் தீரண்ட அழிவை தடுத்திடவே தீரத்தின் வாசலில் இருக்கும் தீரண்ட அழிவை தடுத்திடவே தேவா எழுப்புதல் தாரும் இன்றே என் உள்ளத்தில் தாரும் தேவா எழுப்புதல் தாரும் இன்றே என் உள்ளத்தில் தாரும் எண்ணில் தாரும் சபைகள் பூத்து குலுங்கிடவே பவுலின் வைராக்கியம் எண்ணில் தாரும் சபைகள் பூத்து குலுங்கிடவே பேதுருவின் தைரியம் தாரும் பாரதமும்மை பணிந்திடுமே பேதுருவின் தைரியம் தாரும் பாரதமும்மை பணிந்திடுமே எழுப்புதல் தாரும் இன்றே என் உள்ளத்தில் தாரும் தேவா எழுப்புதல் தாரும் இன்றே என் உள்ளத்தில் தாரும் உயிரோட்டும் என் ஆத்துமாவை உன் சித்தம் நிறைவேற்றவே உயிரோட்டும் என் ஆத்துமாவை உன் சித்தம் நிறைவேற்றவே தேவா எழுப்புதல் தாரும் இன்றே என் உள்ளத்தில் தாரும்